ஒரு மனிதர் எப்பவும் போல காலையில் வேலைக்கு கிளம்புறாரு. அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரோட்டில் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவர் ஹெல்மெட் போட்டிருக்காரு, ஆனாலுமே அவர் மண்டையில் சரியான அடி விழுந்துருது. உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போகுது. அடுத்த ஒரு சில நிமிஷங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐசியூவில் இருக்கார். அவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. பல உயிர்காக்கும் கருவிகள்லாம் அவரோட உடம்புல பொருத்தியிருக்காங்க. ஒரே சத்தமாக இருக்குது, கிங் 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 சத்தம் அந்த அறை ஃபுல்லாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. வினாடிகளில் அவர் பயணிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட இதயம் வந்து அவர்கிட்ட பேசுது. என்னென்னா, நான் இப்போ வந்து கடைசியாக 72 முறை மட்டும்தான் துடிக்க போகிறேன். இதுதான் கடைசி, இதுக்கு மேலே என்னால் துடிக்க முடியாது. நான் என்னுடைய மொத்த வலுவையும் இழந்துட்டேன். நான் இப்போ வந்து செயல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுது. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, எனக்கு வந்து வாழ்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வேணும். நான் செய்ய வேண்டிய வேலைகளும் நிறைய இருக்குது. நான் எவ்வளவோ பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே பண்ண முடியலை. இன்னும் ஒரு சில வருடங்கள் எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயத்துக்கிட்ட அவர் கெஞ்சுறாரு. ஆனால் இதயம் சொல்லுது, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செயலிழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயம் சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ காலமே வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் மட்டும் எனக்கு டைம் கொடு, கண்டிப்பாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், ஆரம்பித்து அது மூலமாக ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அது இதயம் கேட்குது, உங்களை யார் தடுத்தது? இவ்வளோ நாள் வந்து நான் உங்கள் கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன், கடந்த 40 வருஷமாக உங்கள் கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் உங்களை யார் தடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயம் கேட்குது. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரில்ல, அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், இந்த மாதிரி வேலைக்கு போகிறது நல்லதா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் தான் சொன்னார், இப்போதைக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பித்தீங்கன்னா அதில் பல நெளிவு சொல்லிகள்லாம் தெரியணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசை வந்து அவர் குழப்பிட்டார். அதனால தான் நான் வந்து அந்த பாதையை சூஸ் பண்ணாமல் இன்னும் என்னுடைய பிடிக்காத அந்த வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதயத்துக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த இதயம் சொல்லுது, இப்போ நீ கொஞ்சம் முழிச்சு பாறேன், நீ சொன்ன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இங்கே எங்கேயுமே கிடையாது. நாலு பேர் நாலு விதமாக சொல்ல தான் செய்வாங்க, ஆனால் நீ மட்டும் அந்த ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் கண்டிப்பாக நீ வெற்றி பெற்றிருப்ப, அது எனக்கு தெரியும். அது மட்டும் வெற்றி பெற்றிருந்தேன்னா நீ பல குழந்தைகளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கலாம், சில ஆசிரமங்கள்லாம் உருவாக்கியிருக்கலாம், பல பேருக்கு நீ வந்து நன்மை பயிச்சிருப்ப, அதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அது எதுவுமே நீ பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயம் சொல்லுது. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இப்போ கூட எனக்கு அந்த சக்தி இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த இதயம் சொல்லுது, நீ வந்து யார் யார் பேச்சே கேட்ட, ஆனால் நான் உன் கூடையே தான் இருந்தேன், உன் கூடையே தான் நீ பிறந்ததுலேருந்து, அதாவது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நான் உன் கூட தான் இருக்கேன். நான் ஒரு மெல்லிய குரலில் உங்கள்கிட்ட உள்ளே வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், இதனால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்னுடைய குரலை வந்து நீ எப்போவுமே புறக்கணிச்சிக்கிட்டே இருந்துட்ட, இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ஏன்னா என்னுடைய குரலே வந்து இப்போது வந்து அணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கடைசி முறையாக துடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயம் வந்து சொல்லுது. இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கதறிக்கிட்டே இருக்கார். அவர் கதறல்கள் அப்படியே கொஞ்சமாக அடங்குது. அந்த மெஷினில் இருக்கிற கோடுகள் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக ஆரம்பிக்குது. மெஷினில் ஒரு லாங் பீப் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அவர் வந்து இறந்துடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே இந்த ரெக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பேருக்கு இருக்கும். அது எப்போ ஏற்படும்னா, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தூரம் பயணித்து ஒரு 40-50 வயசு எட்டியிருப்பீங்க. அப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தான், நான் வந்து இளம் வயசில் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அதெல்லாம் பண்ணியிருக்கலாமே, பண்ணியிருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் நீங்கள் சாகிற வரைக்கும் கூடயே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு மாற்று மருந்து கிடையவே கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சி எடுங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுங்க. ஒரே டைமில் எல்லாமே பண்ண முடியாது, ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ரெக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நெருங்க விட்டுறாதீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.